கருப்பா இருக்கவங்க வரத்துக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, அவர் உடைச்சாரு. அதுவே மிகப்பெரிய மோட்டிவேஷன் ஆச்சு. மனிதனா நல்ல மனிதன். 90s கிட்ட எல்லாருக்கும் ரஜினியை பிடிக்கும், மோஸ்டா எல்லாருக்குமே பிடிக்கும். நான் வந்து ஆஸ் எ தல ஃபேன், நான் கலைஞர் ரொம்ப பிடிக்கும். அவருடைய மேக்னனிசம் ஸ்டைல் சுருட்டு பிடிப்பாரு அந்த படத்துல. மற்ற படத்துல சிகரெட் அந்த சுருட்டே போடுவாரு, எல்லாம் அல்லு இருக்காது. நல்ல வேலைக்கு அவர் அரசியலை விட்டு போனது ரொம்ப ரொம்ப நல்லது. சிவா நாலு கூட பண்ணியிருக்காரு, வச்சு செஞ்சிருக்காரு, அதுவும் ஒத்துக்குதான் ஆகணும். அசை தலைஃபேனா ஒத்துப்பேன் நான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குடும்பத்தை பார்த்துக்கோங்க, பெற்றவங்களை பார்த்துக்கோங்க, அப்பா அம்மா முக்கியம் ரொம்ப. இந்த சிகரெட் பழக்கத்தை விடுங்களேன், நான் அனுபவிச்சு சொல்கிறேன், ரொம்ப அடிப்பட்டு சொல்கிறேன். சிகரெட் பழக்க விட்டுருக்கேன், அவருக்கு வந்து முடிவே கிடையாது. இப்போ நம்ம பஸ் கண்டை எப்படி பார்ப்போம், இப்போவே கொஞ்சம் நார்மலாக தான் பார்க்கணும். 1975 என்னடா சாதாரண பஸ் கண்டக்டர் தான், பட் யூனிக்னஸ் எல்லா பஸ் கண்டக்டர் தாண்டி ரஜினிக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருந்தது. தலைவர் அப்படிங்கிற பேர் வரத்துக்கு அது காரணம். அதில் இருக்கவங்க வந்து சில பேர் கூட இருக்க நண்பர்கள் வந்து அவர் வந்து போ சினிமாவுக்கு போ, ட்ரை பண்ணு, இங்கே இருக்காது சிவாஜி ராவா, இங்கே இருக்காது தமிழ்நாடு போ, அந்த ஒரு காசு அவர் இங்கே கொண்டு வந்தது. நிறைய பேர் வந்து நிறைய விதத்தில் பார்க்குறோம். பட் என்னோடய கண்ணோட்டத்தில் இன்றைக்கி 46 ஒரு மனுஷன் வந்து இப்போ நம்புகிறோன்னு தெரில, பட் 40 நம்புகிறோன்னு அந்த காரணம் சமூக எத்தோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பிரதர். ஒரு பெண்கள் விஷயமா இருக்கட்டும், இல்லை வந்து சமுதாய விஷயமா இருக்கட்டும், அவர் ஹேண்டில் பண்ண விதமே மற்றவங்களோட தனியாக இருக்கும். ரஜினிகாந்த் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் தமிழ்நாடு. ஐ திங்க் ஸோ இட்ஸ் த கைண்ட் ஆஃப் திங் தட் ஹேப்பன். உழைப்பு, தன்னம்பிக்கை, அது ரஜினி சாரோட ட்ரேட்மார்க். மனிதனாய் நல்ல மனிதன், ஒரு நல்ல நடிகர், நல்ல மனிதன், முயற்சியாளர், வெற்றியாளர். நல்ல வேலைக்கு அவர் அரசியலை விட்டு போனது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு அவர் அவருடைய இவ்வளோ நாள் கட்டி காத்த புகழ் எல்லாமே வந்து அவர் அரசியல் விட்டு போனதுனால இன்னும் பல நூறாண்டுகள் வந்து அதை நிலச்சிருக்கும். அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா கொஞ்சம் அது நல்லா இல்லாமல் இருக்கும். உண்மையை பேசுவார் அது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து 99 பிறந்தேன். 90s கிட்ட எல்லாருக்கும் ரஜினியை பிடிக்கும், மோஸ்ட்டாக எல்லாருக்குமே பிடிக்கும். 90s கிட்டன்னு இல்லை, முன்னாடி இருக்கவங்களும் பிடிக்கும், எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஆஸ் எ தல ஃபேன், நான் கலைஞர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முன்னாடிலேருந்தே நான் ரஜினியை பார்த்துட்ருக்கேன். எல்லோரும் சொல்கிறேன், நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மோட்டிவேஷனுக்கு காரணம் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. எம்ஜிஆர், சிவாஜி அந்த கேட்டகரி, அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி வெள்ளத்தோல் உள்ளவங்களுக்கு தமிழ் சினிமா வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்தது. கருப்பனாக இருந்தால் அவர் வந்து அந்த கேரக்டராக இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகிறதோடு யோசிப்பாங்க. ஓப்பனாக சொல்கிற போது அவர் வந்து பீரியடுக்கு முன்னாடி வரைக்கும் கருப்பாக இருக்கவங்க வரத்துக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, அவர் அதை டாம் உடைச்சார். அதுவே மிகப்பெரிய மோட்டிவேஷன் ஆச்சு. இப்போ நீங்கள் வந்து இப்போ கேமரா முன்னாடி நிற்கணும், இப்போ வந்து என்ன சொல்கிறது, என்னை வச்சு இன்டர்வியூ எடுக்கிற காரணம் ரஜினி கூட நான் சொல்லுவேன். பார்க்க ஆரம்பித்தாங்க ஒரு என்ன சொல்ல, கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கான் அந்த மனுஷன். ஒரு அவர் எப்படி சொல்கிறேன் பிரதர், இப்போது இரும்பு துகள்கள்லாம் ஒரு காந்தத்து மேலே விட்டுல பிரதர், அந்த மாதிரி இருந்தது பிரதர் அந்த அந்த பீரியட் ஆஃப் டைம். அதான் மோட்டிவேஷன் பிரதர், ஜஸ்ட் சிம்பிள் பிரதர். அவருன்னா அப்புறம் இன்னும் எங்கே தான் இருக்கார். இப்போ கூட ஃபோரமில் வந்து அண்ணாத்தா படம் கிளைமேக்ஸ் ஷூட்டிங் எடுத்தாங்க, இன்னும் எங்கே தான் இருக்கார். இன்னும் ஒரு 4-5 படம் மேலும் மேலும் நடிச்சுட்டு தான் இருப்பார். அவருக்கு வந்து முடிவே கிடையாது. இன்னும் எதிர்பார்ப்பு நிறைய தான் இருந்துகிட்டே இருக்கும், அடுத்து என்ன படம் பண்ணுவார் அப்படின்னு. இன்னும் கமிட்மெண்ட் அவருக்கு நிறைய படம் வந்துகிட்டே தான் இருக்குது. பட் ஆனால் அவர் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுறவர் தான் நினைக்கிறேன் மூவி நடிக்கிறது எல்லாமே. ஏன்னா அவரோட உடம்பு கண்டிஷன் வந்து அந்த அளவுக்கு இல்லை. பட் ஆனால் பெஸ்ட்டாக கொடுப்பார் மூவிஸ் எல்லாமே வந்துச்சுன்னா. தீபாவளிக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அண்ணாத்த படம். எல்லாமே சிங்கிள் ஷாட்லேயே பண்ணுவார் ப்ரோ அவர், அந்த ஒரு இது. அதே மாதிரி அவரோட ஸ்டைலு எல்லா படத்துலையுமே, சிகரெட் பற்ற வைக்கிறது, கண்ணாடி போடுறது, இன்னும் அந்த கிளாஸ் போடுறதுல இன்ன வரைக்கும் ட்ரெண்டு தான். அவர் மாதிரி கிளாஸ் போட முடியாது, ஸ்டைலாக போடுவார். ரஜினி அச்சீவ்மெண்ட்ன்றது யாராலும் சொல்ல முடியாது. ரஜினி, கமல் அவங்கலாம் வந்து ரொம்ப பெரிய லெவல். அஜித்லாம் இப்போ வந்தவங்க, அவங்க ரொம்ப பெரிய லெவலில் இருக்காங்க. ஸோ அவர் இப்போ கொஞ்சம் படம்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது படம்லாம் பார்க்குறதுக்கு. என்ன நடிக்கணும்னு நடிக்கிற மாதிரி இருக்குது இப்போ இருக்க படம்லாம். கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் எனக்கு இப்போ வர கேங்ஸ்டார் படம் மாதிரி பிடிக்கல, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. முன்னே இருந்த கேங்ஸ்டார் படம் தான் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. இப்போ இருந்ததெல்லாம் ரொம்ப எடுக்கணும்னு எடுக்கிற மாதிரி இருக்குது. எந்திரன் ரொம்ப பிடிக்கும். எந்திரன் வந்து லைக் கான்செப்டே வித்தியாசமான கான்செப்ட். அதெல்லாம் சங்கர் படம் சொல்லவே தேவையில்ல, சங்கர் படம் பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் கம்பேர்ட் டு எந்திரன் 2 போட எந்திரன் 1 தான் ரொம்ப பிடிக்கும். எந்திரன் 2 அந்தளவுக்கு பிடிக்கல, எந்திரன் 1 தான் அவர் பிடிச்ச படம், ரொம்ப பிடிச்ச படம். படத்தோட பேர் நான் சொல்கிற விட படத்தோட வசனமே அந்த படத்தோட பேர் சொல்லணும்னு நினைக்கிறேன். கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடச்சா இன்றைக்குமே நினைக்காது படையப்பா. அது பியாண்ட் பவுண்ட்ரிஸ் பிரதர், எல்லாமே அந்த படத்தில் இருக்கும். எப்படி சொல்கிறது, நம்ம வந்து வெற்றி தோல்வியும் இருக்கும் அந்த படத்தில், வாழ்க்கை நான் இருக்கும், லைஃப் எல்லாமே ஒன்றுமே இல்லை லைஃப்பில், நம்ம எவ்வளோ தான் மேலே வந்தாலும் அப்படி பார்க்கணும்னு சொல்கிறது. அவருடைய மேக்னனிசம் ஸ்டைல் சுருட்டு பிடிப்பார் அந்த படத்தில். மற்ற படத்தில் சிகரெட் அந்த சுருட்டே போடுவார், எல்லாம் அல்லு இருக்காது, பிடிக்கும் அது ரொம்ப. பெண்கள் விஷயம் பிரதர், தாய்க்குள்ளனு சொல்லுவார் பிரதர். எந்த பெண்ணையும் வந்து என்னுடைய பர்சனாலும் சினிமாக்குள்ளே தான் இருக்கேன் ஆஸ் ஏ டேரக்டராக. பெண்கள் விஷயத்தில் உயர்த்தி பேசுவார், எந்த பெண்ணையும் தாழ்த்தி வரைக்கும் பேசி நான் பார்த்ததில்ல. ஒரு இன்டர்வியூவில் கூட விலை மாதர்கள் ஏதோ வந்து அவங்க ஏதோ ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு, அப்போ தலைவர் வந்து அங்கே நிற்கிறாரு. இன்னும் என்ன சொல்ல வராருன்னா,
ரெண்டு வேளை சோத்துக்கு தாண்டா அவங்களாம் வந்து ப்ராஸ்டியூட் பண்ணுறாங்க, அதை ஏண்டா அப்படி பார்க்குறீங்க? அந்த விஷயந்தான் பதர் பெண் பெண்ணுடைய பவர் சக்திங்கிறது நம்ம பார்க்குற. இப்போது ரோட்டில் போகும்போதே பெண்ணை எப்படி பார்க்குறோமோ அந்த வைப்ஸ் நமக்கு அடிக்கும். அது இவர் அந்தளவுக்கு உயர்ந்து போகிற காரணம், அது காரணம் அந்த பெண்ணோட பெண்ணை வந்து அந்தளவுக்கு ஒரு நீட்னஸாக ஜென்யூனாக பார்க்குறது. பர்சனல் லைஃப் யாரோட பர்சனல் லைஃப் நமக்கு பார்க்குறதா இல்லை பதர், அது நமக்கு தேவையில்லாது. பட் ரஜினி இஸ் எ ஜென்டில்மேன், ஐ திங்க் ஸோ. ஸ்டைல் ஸ்டைல் ஸ்டைலு தான், படிக்காதவன் அதோட ஒரு கேரக்டர் பிடிக்கும் அவ்வளோதான். ரொம்ப பிடிச்சது எல்லாருக்குனா வந்து கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது பாஷாவில் சொல்லுவார். அப்போது சார்லி சார் தான் வந்து ஆட்டோ ஆட்டோக்காரர் போய் அப்போ குறுக்கால ரஜினிகாந்த் வருவார். அப்போ அவர் நிறுத்தி அண்ணா ஒரு 1000 ரூபா கடன் கொண்டுவார், கடை வாங்குறதுப்போ கடை கொடுக்க தப்பு, இதை அது அன்பளிப்பாக வச்சுக்கொண்டுவார். ரொம்ப வாழ்க்கைக்கு யதார்த்தமானது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானது பிரதர். ரொம்ப பிடிச்ச பாட்டுனா பாட்டு கேட்டாலே அழுவ வந்துடும், எல்லாருக்குமே இருக்கா பிரதர். மன்னன் படத்தில் வந்து அம்மா என்று அழைக்காதே உயிரிலே, அவ்வளோ அன்பாக இருக்கும் பிரதர் அந்த பாட்டு. அவருக்கே வந்து அது ஏதோ வாழ்ந்த மாதிரி பாடிப்பார் பிரதர். ரெண்டாவது என்னென்னா அவர் அம்மா அப்பா இல்லை அவருக்கு, அண்ணனால தான் அண்ணன் மூலியமாக தான் வந்தார் சினி ஃபீல்டுக்குள்ளே. பட் இருந்தாலும் அந்த வேதனை இருக்குல்ல, அந்த வழி, அது நல்லா கண்ணு மூலியமாக முகத்து மூலியமாக அதை காட்டியிருப்பார் பிரதர். ரெண்டாவது வந்து ரெண்டாவது சாங் இருக்குது, அதே தளபதி மன்னனுக்கு அடுத்து வந்த படம், அந்த சின்ன தாய் ஜெம் தலை ஜெம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குடும்பத்தை பார்த்துக்கோங்க, பெற்றவங்களை பார்த்துக்கோங்க, அப்பா அம்மா முக்கியம் ரொம்ப. இந்த சிகரெட் பழக்கத்தை கொடுங்களேன், நான் அனுபவிச்சு சொல்கிறேன், ரொம்ப அடிப்பட்டு சொல்கிறேன், சிகரெட் பழக்க விட்டுருக்கேன். இவ்வளோ தூரம் வந்து ஒரு பெரிய ஆக்டராக இருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க ரஜினிகாந்த். எல்லாரும் சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும் அவங்கள பிடிக்கும், நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. எனக்கும் ரஜினியை பிடிக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் ரொம்ப நாள் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். இப்போது வரவங்கெல்லாம் இவங்களை பார்த்து கற்றுக்கிட்டா இன்னும் அவங்களும் அந்த மாதிரிலாம் வளரலாம். அவங்கள பிடிச்ச படம்னா ரோபோ எந்திரன், அதில் நிறைய அனிமினேஷன் எல்லாமே நல்லா இருந்தது. அதனால் டைலாக்னா ஒரு தடவை சொன்னார் 100 தடவை சொன்ன மாதிரி அது பிடிக்கும். ரீசன்னா அவர் வந்து ரொம்ப ரிச்சுன்னு காமிச்சிக்க மாட்டாங்க, நார்மலாக நம்மளை மாதிரி பேசுவாங்க பண்ணுறது எல்லாமே, அது நல்லாயிருக்கும். அது எல்லாரும் வெயிட் பண்ணுறது தான், எப்போ வரும்னு பார்க்கலான்ட்டு. அதுவும் இப்போது கொஞ்ச நாளாக படமே வராமல் இருக்கிறதுக்கு இப்போது ரஜினிகாந்த் ஒரு புது படம் கொடுத்தாங்கன்னா ஒரு பெரிய ஹிட்டு தான். இது நல்லாயிருக்கும், வெயிட் பண்ணுறோம். ஒரு ஃபேமிலி படமாக இருந்தால் எல்லாரும் போய் பார்க்கலாம்னு நினைக்கிறோம். பிடிச்ச படம்னா எனக்கு எந்திரன்ல ரோபோ கேரக்டர் சிட்டி, செம்ம வேறு லெவல். அந்த வயசில் அப்படி பண்ணுறாருன்னா சான்ஸே கிடையாது. அது அந்த மூமெண்ட்டு டான்ஸ் எல்லாமே வேறு லெவல். அதே மாதிரி அவர் அந்த படத்தில் லாஸ்ட் ஸ்டைல் செம்ம சூப்பராக இருக்கும். டைலாக்னால் எப்போவுமே பழைய டைலாக் தான், என்ன வரைக்கும் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி. அதே மாதிரி என் வழி தனி வழி அந்த மாதிரி டைலாக்லாம் நிறைய இருக்குது. பாட்டுனா பழைய பாட்டு தான் ப்ரோ, நேற்று போல் இன்றில்லை சொல்லிட்டு அந்த சாங் இன்ன வரைக்கும் செம்மையாக இருக்கும். லவ்ஸ் அந்த பாட்டு சூப்பராக இருக்கும். 1000 பாட்டு வந்தாலும் அந்த பாட்டு அடிச்சிக்க முடியாது. இப்போ கூட அவரை சொன்னாங்க படம்லாம் நடிக்க முடியாது வயசாகிடுச்சு அப்படின்னு. இப்போ கூட ஷூட்டிங் சூப்பராக நீ நாங்கள் நேரிலே பார்த்தோம் ஷூட்டிங், ஃபைட் சீன் எடுத்தாங்க மாலில் அண்ணாத்த படம், ஃபைட் சீன் தான் வேறு லெவலாக செம்மையாக இருந்தது. செம்ம பியூட்டியாக இருந்தார் ப்ரோ, நேரில் நானே அப்போ தான் பார்த்தேன் ஃபஸ்ட் டைம் ஃபோரமில், ஃபைட் சீன் தான் எடுத்தாங்க அண்ணாத்த படம். அந்த லெவலில் இருக்கார், மேக்கப் இல்லாமல் ஃபஸ்ட்டு பார்த்தேன், மேக்கப்போட பார்த்தா ஓல்டு ரஜினி எப்படி வர அப்படி தான் இருக்கார் கெட்டப்லாம். அண்ணாத்த படம் செம்ம எதிர்பார்ப்பு ப்ரோ, ஏன்னா இங்கே நாங்கள் பார்த்தோம் அதிலே அப்படி இருக்குது கெட்டப் எல்லாமே. படம்னு செம்ம எதிர்பார்ப்பு, அந்த ஹேர் ஸ்டைலு வேட்டி கட்டியிருக்க இது, இப்போ மறுபடியும் வேட்டி வந்து அவரை பார்த்து மறுபடியும் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க, ஏன்னா அந்த மாதிரி இருக்குது அந்த சீன் எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லாயிருக்கு ப்ரோ அந்த படம் எதிர்பார்ப்பு கண்டிப்பாக. தீபாவளிக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இந்த லாக்டவுன் வர போட்டிருக்காங்க எப்படின்னு தெரில, கண்டிப்பானா பெஸ்ட்டாக இருக்கும் படம். டைலாக் நிறைய டைலாக் இருக்குது, பட்டு ஞாபகம் இல்லை, நான் 1 தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி அந்த டைலாக் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மாணிக்கம் அந்த படம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அவர் சிம்பிளிசிட்டியாக இருப்பார், அதுதான் ரொம்ப பிடிக்கும். தலையும் சரி ரஜினிகாந்தும் சரி ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க, ஆனால் அதுதான் ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே கண்டிப்பாக சொல்லி ஆகணும், லைக் ஒரு கண்டக்டராக பஸ் கண்டக்டராக இருந்து ஒரு ஃபீல்டு உள்ள வர்றது வந்து பெரிய விஷயம். இந்த காலத்தில் நீங்களே பார்க்குறீங்க, நார்த் சைட்லாம் ரொம்ப பார்க்குறீங்க. இப்போ கூட ஒரு சுஷாந்த் இவர் இறந்துறாரு, அந்த மாதிரி நிறைய கேசஸ்லாம் இருக்குது. நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வர்றது ரொம்ப பெரிய விஷயம், அதுக்காக அவர் பாராட்டி ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஜித் எடுத்தால் கூட அஜித்தும் அதே மாதிரி தான், லைக் அவரும் ஒரு மெக்கானிக் சைடு இருந்தார், யாரோட இதுவும் இல்லை, லைக் அவர் யூனிக்காக வந்தார். ஸோ ரெண்டு பேருமே வேறு லெவல் தான். அண்ணாத்த படம் திருப்பி கம்பேக் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் கம்பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். படம் எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்குது. ஸோ ஓகே வில் வெயிட். சிவா நான் ஆல்ரெடி சொன்னது தான், சிவா வந்து 4 படம் பண்ணியிருக்காரு, வச்சு செஞ்சுருக்காரு, அதுவும் ஒத்துக்குதான் ஆகணும். அசை தலைஃபேனாக ஒத்துப்பேன் நான், பொய்யில் சொல்ல மாட்டேன், நல்லா இருக்கு, நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு, நல்லா இருந்தால் நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். ஸோ கம்பேக் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன், தலை மாதிரி பண்ண இப்போ சொதப்பாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். விஸ்வாசம் இட்டு தான் கம்பேக் கொடுத்தாரு. பட் அவர் லைக் சிறுத்த சிவா வந்து அதோட பயங்கரமான படம் நடிச்சிருக்காரு பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி அவரோட ஹார்ட் ஒர்க்கு தான் நினைக்கிறேன். முத்து படம் எல்லா ரியாக்ஷனும் காமிப்பார் அதில், ஒரு நெகச்சுவையாக இருக்கட்டும் இல்லை ஒரு லவ் சீனாக இருக்கட்டும்,
எல்லாத்துலேயும் ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பார். ஒரு தடவை சொன்னால் 100 தடவை அந்த டைலாக் பிடிக்கும். புதுசாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார் ஒவ்வொரு படத்தில். அடுத்த ஒவ்வொரு படத்துலேயும் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பார். பஸ் கண்டக்டராக இருந்து இப்போ சூப்பர் ஸ்டாராக ஆயிருக்காருன்னா அது அவரோட ஹார்ட் ஒர்க் தான், டெடிக்கேஷன் இருக்குது. அதனால தான் அவ்வளோ பொசிஷன் வந்திருக்காரு. அண்ணாத்த படம் ரஜினி ஃபேன் இல்லை, அவர் இருந்தாலும் எதிர்பார்க்குறேன் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அவர் எல்லா படமுமே பிடிக்கும். அதில் வந்து ரொம்ப டெடிக்கேட்டிவாக நடித்த படம் ஸ்ரீ ராகவேந்திரா ரொம்ப பிடிக்கும். சாரோட நடிப்பில் பார்க்கணுன்னா 6 லிருந்து 60 வரை புவனா ஒரு கேள்விக்குறி அப்படி நிறையா சொல்லலாம். இதில் இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு படம், யதார்த்தமாக இருக்கும். ரொம்ப கேஷுவலாக ஈகோ பார்க்காம ஒரு அப்படியே ஒரு ஹீரோ அப்படின்னு அப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு நல்ல நகைச்சுவையாளர், நல்ல நகைச்சுவையாளர் அவர். இல்லை அது இந்த அதெல்லாம் பஞ்சு டைலாக் ஒரு தடவை வச்சோன்னா 100 தடவை அதெல்லாம் வந்து பஞ்சு டைலாக். அதிகமாக ஆசைப்படுற பொம்பளையும் கோவப்படுற ஆம்பளையும் நல்லா வாழ்ந்து தான் சருத்துறது. அது ரொம்ப ரொம்ப உண்மை, அது ரொம்ப பிடிக்கும் அந்த டைலாக் ரொம்ப கண்டிப்பாக. அதுவும் குறிப்பாக நாலாம் சினிமாவில் இருக்கிறேன் அதனால் நிச்சயமாக வந்து அது எங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு பூஸ்ட் மாதிரி. சாதாரண ஒரு மனிதன் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காருன்னா பெரிய விஷயம், கண்டிப்பாக மோட்டிவேஷன் இல்லை. அதில் எந்த மா 100% மோட்டிவேஷன் இல்லை இல்லை. அதை அவங்க இதுக்கெல்லாம் சொல்ல முடியாது. ரஞ்சித் சார் தான் 2 படம் எடுத்தார், கபாலி காலா போடலே. நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார் தான் எடுத்தார் பேட்டை. ஸ்கிரிப்டு நல்லா இருந்துச்சுன்னா ஜெயிக்க வச்சு, ஸ்கிரிப்டு தான். ரஜினி சாருங்கிறதுக்காகலாம் ஓடும்னு இல்லை, நான் ரஜினி சாரை மட்டும் சொல்லலை, எந்த பெரிய ஹீரோவுக்காக ஓடும்லாம் கிடையாது. உங்களுக்கு 2.5 மணி நேரம் ஆடியன்ஸ் ஸ்கிரிப்ட் நல்லா இல்லை உள்ள தேட்டருக்குள்ளே இல்லைன்னா எந்த படமும் ஓடாது. ஆனால் வந்ததுக்கப்புறம் அது வெற்றியாக வெற்றியாக விளையணும்னு வாழ்த்துறேன். நான் சந்தோஷமாக தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அவர் இவ்வளோ வந்தது கஷ்டப்பட்டு வந்தார் மேலே ஆரம்பத்துலேருந்து அடிப்பட்டு நடித்து நல்ல படம் நல்ல படம் நல்ல படம் எல்லா படமும் நாங்கள் தேட்டரில் பார்ப்போம் எல்லாமே. ஆனால் எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஒரு ஏழ்மையாக இருந்து அவர் கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கார் அடிப்பட்டு வாழ்க்கையில் வந்தவர். நாங்கள் அவர் மாதிரி தான் நாங்களும் ஆரணும், நாங்களும் ஏழை தான், நாங்களும் படிச்சுட்டு இருக்கோம், நாங்களும் ரொம்ப வந்துருக்கோம். நாங்கள் பாஷா அது நல்லா பார்ப்போம். பாஷா இப்போ எத்தனை வாட்டி படம் நாங்கள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் ஸ்டைலு எப்பவுமே அந்த லுக்கு கரெக்டாக சூப்பராக இருக்கும். அதனால் பார்த்துட்டே இருப்போம் நான். அவர் எல்லாமே பிடிக்கும், என்ன பிடிக்காமல் இருக்கும் போனால் ஸ்டைல். அவர் பண்ணுற ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு ஸ்டைலை கொண்டு விடுவார். நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம், படம் நல்லா ஓடுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அவர் பழைய ஸ்டைலில் நடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் வில்லன் கரெக்டராக கொஞ்சம் நோ எக்ஸ்பெக்டேஷன் பிரதர். என்ன காரணம்னா, முக்கியமான காரணம், இப்போது நம்ம ஒரு சட்டை எடுக்கிறோம், இந்த சட்டை வந்து நம்ம போட்டு பார்த்தா தான் தெரியும் இந்த சட்டை நம்ம 4 பேர் பார்க்கும்போது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. அந்த சட்டைக்கு பிராண்ட் இருக்குது, அது 500 சொல்கிறாங்க, இந்த சட்டை 2000 சொல்கிறாங்க. அப்போ 2000 சூப்பராக போனால் 500 நமக்கு அதோட நல்லாயிருக்கும். அது மாதிரி தான் நான் இப்போ படங்கள் வர படங்கள் பார்க்கணும். தலைவர் படம்னா என்னென்னா, ரஜினிகாந்த் ஐயாவுடைய படம்னா என்னன்னா ஏதோ ஒன்று இருக்கும். அவர் என்ன சொல்கிறது, அந்த அவரோட ஸ்டைல், அந்த வித்தின் ஃப்ராக்ஷன் செகண்டில் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவார், சீனை மாற்றுவார். அது நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். தலை எமோஷனல் பாண்டிங் ஐ திங்க் ஸோ. எப்படின்னா ஒரு சப்ஜெக்டில், இப்போ அண்ணன் தங்கச்சியோ இல்லை அப்பா மகளோ, அந்த ஒரு சப்ஜெக்டில் எமோஷன் பாண்டிங்காக இருக்கும். அது தெரிஞ்ச விஷயம் தான். அதை எந்தளவுக்கு கண்ணிலேருந்து தண்ணி வரும் படத்தை பார்க்கும்போது, காட்டினானா படம் சக்ஸஸ், படம் வேறு லெவலாக.